Welcome to Tamil Music என்னென்னபா சிம்டாங்காரன் பாடல் எல்லோருமே கேட்டாச்சா ஸோ சிம்டாங்காரன் பாடல் அஃபீஷியலாக யூடியூபில் வந்து ஆறு மணிக்கு ரிலீஸ் பண்ணாங்க ஸோ இந்த பாடல் வந்து ஒரு ஒன் மணி நேரம் ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடியே வந்து சன் எக் ஸ்டாப் மற்றும் பல சமூக வலைதளங்களில் வந்து இந்த பாடல் வந்து அஃபீஷியலாக ரிலீஸ் பண்ணாங்க ஸோ நம்ம எல்லோருமே என்ன நினைச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஸோ ஆலப்புரம் தமிழன் பாடல் பண்ண சாதனைகளை வந்து இந்த சாதனை வந்து முறியடிமா அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு வந்து எல்லா தளபதி விஜயநகர அரசியல்கிட்டமே இருந்துச்சு ஆனால் சன் சன்ஃபிக்ஸ் நிறுவனம் வந்து அதிகாரப்படும் ட்விட்டர் பக்கத்தில் ஸோ யூடியூப்பில் ரிலீஸ் ஆகுறதுக்கு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடியே வந்து இந்த பாடல் வந்து சன் எக்ஸ்டாப்பில் ரிலீஸ் பண்ணுறதுனா அப்படின்னு சொன்ன உடனே சோ சுவேல் ஆலப்புறன் தமிழன் ரெக்கார்டை வந்து இந்த பாடல் வந்து முறியடிக்காது அப்படின்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தோம் ஆனால் நம்ம எல்லாருமே எதிர்பார்த்தத விட இந்த பாடலுக்கான எக்ஸப்டேஷன் வந்து சோசியல் மீடியாவில் ரொம்பவே அதிக அளவில் இருந்துச்சு ஸோ குறிப்பாக வந்து ஆலப்புறன் தமிழ் மட்டும் இல்லாமல் தமிழ் சினிமாவில் ரிலீஸான பல்வேறு டீசர் சாதனைகளை கூட வந்து இந்த இந்த லிரிக்ஸ் வீடியோ வந்து முறியடிச்சுன்னு சொல்லலாம் ஏன்னு பார்த்தீங்கன்னா ஒரு படத்தோட மிகப்பெரிய ஒரு படத்தோட டீசர் கூட வெளியாகி ஒரு பத்து நிமிஷத்தில் வந்து ஒரு ஐம்பதாயிரம் லைக்ஸ் வாங்குறது அப்படிங்கிறது வந்து ரொம்பவே ஒரு அதிகபட்சம் தான் அவ்வளோ ரேர் தான் வாங்குறது இல்லை ஸோ கொஞ்ச நாளைக்கு மாதிரி ரிலீஸ் ஆன டூ பாயிண்ட் ஒரு டீசர் கூட வந்து பத்து பத்து நிமிஷத்தில் வந்து வெறும் முப்பத்தாயிரம் கே லைக்ஸ் தான் வாங்கிருந்துச்சு ஸோ இதுக்கு முன்னாடி வந்து யூடியூப்பில் ஒரு மிகப்பெரிய கிங்காக இருந்தது என்ன டீசர்னு பார்த்தீங்கன்னா மெர்சல் டீசர் பத்து நிமிஷத்தில் வந்து ஒரு லட்சம் லைக்ஸ் வாங்கிருந்துச்சு ஸோ இந்த சிம்டாங்கரன் பாடல் வந்து ஸோ எத்தனை செகண்டில் வந்து எவ்வளோ லைக்ஸ் வாங்கியிருக்கு அப்படிங்கிறது டீட்டெயிலாக பார்க்கலாம் ஸோ வெளியான மூணு நிமிஷத்தில் வந்து இருபத்தஞ்சாயிரம் லைக்ஸ் வாங்கிருந்துச்சு வெளியான எட்டு நிமிஷத்தில் வந்து ஐம்பதாயிரம் லைக்ஸ் வாங்கிருந்துச்சு வெளியான பத்து நிமிஷத்தில் வந்து அறுபதாயிரம் கே லைக்ஸ் வாங்கிருந்துச்சு இது வரைக்கும் தமிழ் சினிமாவில் எவ்வளவோ ஒரு திரைப்படங்களோட லிரிக்ஸ் வீடியோ வந்து ரிலீஸ் ஆயிருக்கு ஸோ இந்த அளவுக்கு லைக்ஸ் மட்டும் வீப்ஸ் வந்து எந்த விதமான ஒரு லிரிக்ஸ் வீடியோ பெற்றதில்ல வெளியான பதினாலு நிமிடங்கள் வந்து எழுபத்தஞ்சு கே லைக்ஸ் வாங்கிருந்துச்சு அது மட்டும் இல்லாமல் வெளியான பத்தொன்பது நிமிடங்களில் வந்து நூறு கே லைக்ஸ் அதாவது ஹண்ட்ரட் கே லைக்ஸ் ஒரு லட்சம் லைக்ஸ் வந்து பெற்றுருச்சு மெர்சல் டீசர் வந்து வெளியான பத்து நிமிடங்களில் வந்து ஒரு லட்சம் லைக்ஸ் வாங்கிருந்துச்சு ஸோ மெர்சல் டீசர் வந்து சர்க்கார் படத்தோட டீசர் வந்து முறியடிக்குமா அப்படின்னு எல்லா தளபதி விஜயன் அரசியருமே ஒரு ஆச்சரிய குறி இருந்துச்சு என்ன பார்த்தீங்கன்னா சர்க்கார் சன் பிக்சர் ப்ரொடியூசர் வந்து அதுக்கு முன்னாடியே வந்து பல்வேறு சோசியல் மீடியா வந்து ரிலீஸ் பண்ணிட்டு தான் ரிலீஸ் பண்ணுறாங்க ஸோ கண்டிப்பாக வந்து சர்க்கார் படத்தோட டீசரை எதில் ரிலீஸ் பண்ணி ரிலீஸ் பண்ணாலும் ஸோ வெளியான அஞ்சு நிமிஷத்தில் வந்து ஒரு லட்சம் லைக்ஸ் அடிக்கும் அப்படிங்கிற வந்து தளபதி விஜய் வந்து ஒரு டார்கெட் பண்ணி வச்சிருக்காங்க கண்டிப்பாக வந்து இந்த லிரிக்ஸுடைய வந்து இந்த அளவுக்கு ஒரு ரெக்கார்டை படைக்கும் போது வெளியேற அந்த சர்க்கார் படத்தோட டீச்சர் வந்து எந்த அளவுக்கு ரெக்கார்டை படிக்கும் அப்படின்னு ஆச்சரியப்படுறதுக்கு எதுவுமே இல்லை கண்டிப்பாக வந்து தமிழ் சினிமாவில் உள்ள எல்லா படத்தோட டீச்சர் சாதனையுமே வந்து மிர்சல் படத்தோட சாதனை வந்து தன்வசப்படுத்தி கொள்ளும் என எதிர்பார்க்கக்கூடிய சர்க்கார் படத்தோட டீச்சர் அது மட்டும் இல்லாமல் கடைசியாக இந்த படத்தோட நாற்பது நிமிஷம் வெளியான நாற்பது நிமிடங்களில் வந்து ஒரு ஒரு அறுபத்தி நாலாயிரம் லைக்ஸை வந்து இந்த படத்தோட லிரிக்ஸ் வீடியோ வாங்கியிருக்கு ஸோ தமிழ் சினிமாவில் எவ்வளோ திரைப்படங்கள் வெளியாக இருந்தாலும் சர்க்கார் படத்தோட லிரிக்ஸ் வீடியோ சாதனைகள் வந்து மிக பெருசு ஸோ இந்திய விடவே எல்லா வித விஜயனா குரூப்ஸ் மட்டும் சோசியல் மீடியில் வந்து ஷேர் பண்ணுங்கள் அப்போ தான் தளபதி விஜயண்ணாவோட சர்க்கார் படத்தோட சிம்டாங்காரன் பாடலில் எந்தளவுக்கு சாதனை பண்ணியிருக்கு அப்படிங்கிறத பல்வேறு தளபதி பல்வேறு ஃபேன்ஸுக்கு ஒன்று தெரியும்